ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள்: பயங்கரவாதிகளின் பிடியில் வக்ஃப் சொத்துக்கள், பரம்பரை முக்தாவளி புகார். தென்காசியில் பிரதமர் மோடியின் பிறந்தநாள் பேனரை கிழித்த இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள். கோவில் நிலத்தில் சர்ச், இந்து அறநிலைய தேர்வுக்கு நீதிமன்றம் நோட்டீஸ். விடுதலை அடைந்து 75வது ஆண்டுக்கு பின் ஹைதராபாத் மீட்பு தினம் கொண்டாடப்பட்டது. டூரிஸ்ட் விசாவில் மத பிரச்சாரர்கள், அசாம் டிஜிபி கவலை. இன்றைய செய்திகள் சிந்தைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ராம வெங்கடாதிரி. வணக்கம் திரு ராம வெங்கடாதிரி. வணக்கம் திரு நவநீத். நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு வக்வாரியம், தமிழகத்திலேருந்து ஒரு வக்வாரியத்திலேருந்து ஒரு கடிதம் அமைச்சிருக்காங்க. இந்த கடிதத்தில் கிட்டத்தட்ட அந்த 48 பாயிண்ட் அந்த கடிதத்தில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, கடுமையான குற்றச்சாட்டு. எப்படி தமிழக அரசோட வக்வாரியம் எப்படி செயல்படுகிறது, அந்த வக்வாரியம் கீழே இருக்கக்கூடிய மற்ற வக்வாரியத்தோட சொத்துக்கள்லாம் எப்படி அபகரிக்கிறாங்க, அந்த ப்ராசஸ் எப்படி, அந்த வக்வாரியம் இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்துடைய வக்வாரிய தலைவர் உட்பட அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் எப்படி வந்து இந்த ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ், அதாவது சொல்லக்கூடிய அடிப்படைவாதிகளுடைய தொடர்பு அப்படின்னு சொல்லி ஒரு 48 பாயிண்ட்ஸை வந்து குற்றச்சாட்டை வந்து அமித்ஷாவுக்கு அமைச்சிருக்காங்க. இதுக்கு மேலே நாங்கள் ஏற்கனவே 2000லேருந்தே இதை நாங்கள் சொல்லிட்டு வரோம். 2000ல் அப்போ திமுக ஆட்சி தான் இருந்தது, அப்போ நாங்கள் சொன்னோம், அப்பவும் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கவில்லை. திரும்பவும் திமுகவோட ஆட்சி வந்தப்போ இடைப்பட்ட காலத்தில் அதிமுக ஆட்சியில் தேச நலன் கருதி ஜெயலலிதா அம்மையார் பல நடவடிக்கை எடுத்தனால அதெல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே இருந்தது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே அந்த திரும்ப அதே மாதிரி அந்த ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க. அதை நாங்கள் திரும்ப கடிதம் மூலமாக சொல்லி காமிச்சோம், கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டோம். எங்களுக்கு அதில் என்ன சொல்லாங்கன்னா, நாங்கள் தான் வந்து இதோட பரம்பரை அடிப்படையாக நாங்கள் தான் இந்த பரம்பரை ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வக்வாரி மூலமாக நிறைய ஒரு பின்பக்க வழியாக சில பேரை வந்து குறிப்பிட்டவங்களை தான் ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லி அப்பாயின்ட் பண்ணி இந்த செயலெலாம் ஈடுபட்டு வருதாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரும்பவும் திமுக ஆட்சி காலம் முடிந்த உடனே அதிமுக ஆட்சி வந்து கொஞ்ச நாளாக இல்லை, இப்போது மீண்டும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றோன்னே 2021ல் இப்போது வக்வாரியத்துடைய தலைவராக அப்துல் ரஹ்மான், எக்ஸ் எம்பி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோடைய கட்சியை சேர்ந்தவர், அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எங்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதையும் அவருடைய மகன் எங்கே படிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் லிஸ்ட் பண்ணி அமித்ஷா அவர்களுக்கு ஒரு பெரிய கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க அந்த பரம்பரை ட்ரஸ்டின்றவங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இஸ்லாத்தை பொறுத்தவரை அந்த வக்ஃப் என்று சொல்கிறார்கள், வக்ஃப் கமிட்டி என்று தனித்தனியாக இருக்கும், அட்ஸ் எண்டோமெண்ட். அந்த ஒவ்வொரு வக்ஃபுக்கும் ஒரு முக்தவள்ளி என்று சொல்வார்கள், ஒரு ட்ரஸ்டி, ஒன்றோ ஒரு 3 பேரோ 5 பேரோ அப்படி ட்ரஸ்டி இருப்பாங்க. நம்ம ட்ரஸ்டின்னு சொல்கிறோம், அவங்க வந்து முக்தவள்ளிங்கிறாங்க. அந்த ஒவ்வொரு என்டோவ்மெண்ட்டுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும், அந்த பர்பஸ் ஆஃப் த என்டோவ்மெண்ட்டு ஒரு குறிப்பிட்ட பர்பஸ் அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பயணி பாத யாத்திரை போகக்கூடியவர்களுக்காக அன்னதானம் செய்வதற்காக ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்போ அந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணும், பணம் வசூல் பண்ணி பழனிக்கு பாத யாத்திரை போகக்கூடியவங்களுக்கு அன்னதானம் பண்ண, அவ்வளோதான் அந்த பர்பஸ். ஸ்கோப் ஆஃப் த ட்ரஸ்ட் இஸ் லிமிடெட் ஒன் டு ஒன்லி டு தட். அப்போ வேறு ஏதோ அந்த பழனி பாத யாத்திரை கமிட்டி வந்து வேறு ஏதோ ஒரு அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியாது, ஸ்கோப் இல்லை. அப்படி பண்ணுவதாக இருந்தாலும் இந்த ட்ரஸ்டியே திருப்பி அவங்க மாற்றணும், டீடை மாற்றணும், திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணணும், அந்த எல்லா ட்ரஸ்டியும் ஒத்துக்கணும். இதுதான் ப்ராசஸ், இதே தான் வக்ஃபினுடைய ப்ராப்பர்ட்டிக்கும் இருக்கும். இப்போ என்ன ஆகிக்கொண்டிருக்கின்றது சொன்னால், இந்த பல வக்ஃப்ரா என்டோமெண்ட் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ரம்ஜான் சமயத்தில் எல்லாம் அவங்க இந்த பல மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ வந்து போர் ஃபீடிங், அங்கே வந்து அந்த மசூதி தர்கா வாசல் வந்து பல பேர் வருவாங்க, முஸ்லீம் தான் வருவாங்க, அவங்களுக்கு கஞ்சி ஊற்றுறது, இந்த மாதிரி இதுக்காக சில என்டோமெண்ட் இருக்கிறது. அதுக்கு வந்து யார் ட்ரஸ்டியாக இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சுப்பாங்க, 100 வருஷமாக ட்ரஸ்டி ஒருத்தர் அதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த என்டோமெண்ட்டுக்காக என்று ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அதில் எழுதியிருக்காங்கன்னா, எங்கள் குடும்பத்தினுடைய முதல் ஃபஸ்ட்டு இஷ்யூ, முதல் யார் பிறக்கிறாங்களோ ஆணோ பெண்ணோ அவன் தான் எனக்கு பிறகு இந்த ட்ரஸ்டுடைய இந்த வக் ப்ராப்பர் என்டோமெண்ட்டுடைய முக்தவல்லியாக இருப்பாங்க. இப்போ அவர் இறந்து போன பிறகு இன்னொருத்தர் வருவார், அந்த வீட்டில் யார் ஃபஸ்ட்டு எல்டர் பர்சனோ அவங்க வராங்க. இப்படி தான் பெரும்பாலான வக்கு, இந்த சைல்டு, இதாவது ஃபேமிலி ஆப்ரேட்டட் வக் என்டோமெண்ட்ஸ் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டு இருப்பார்கள். இப்போ சமீப காலமாக என்ன இருக்குன்னா, இப்படி ஒரு குடும்பத்தின் நிர்வகிக்கப்படக்கூடிய அந்த மாதிரி வக்கு என்டோமெண்ட் இருக்கிறது இல்லையா, அதில் வந்து புதுசாக யாரோ ஒருத்தர் சில பேரும் உள்ளே பூந்துக்கிறான், அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி அவன் வந்து இடித்து வீடு கட்டுறான், ஒரு லாட்ஜ் கட்டி அவன் பாட்டுக்கு வருமானம் பார்த்துட்ருக்கான்.
என்னப்பா இந்த வஃப்பு இந்த இண்டோமெண்ட்டுக்குள்ளது அதெல்லாம் சும்மா கடை. அப்புறம் பின்னாடி பார்த்தோம்னா அவனுக்கு பின்னாடி திமுகவுடைய ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கிறது. இதில் பல பேர் எப்படி இருக்காங்கன்னா, இப்போ பல பள்ளிக்கூடங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் பல இடங்களில் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. ஜென்ரலாக உள்ள பப்ளிக் ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இப்போ திருவள்ளிக்கணி ஐரோட்லேயே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, அது ஒரு ட்ரஸ்ட்டு. பல காலேஜஸ் இருக்குது. இப்போ இந்த காலேஜஸில் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இஸ்லாமிய ஜென்ரலாக எல்லாருக்கும் உள்ள பள்ளிக்கூடம் தானே அப்படி இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தோன்னா அதிலே மதர்சா வந்தாச்சு. அதில் எல்லாருமே கட்டாயம் வந்து அந்த ஹிஜாப் போட்டு கொண்டு வர வேண்டியது கட்டாயம் வந்தாச்சு. உருது சொல்லி கொடுக்குறாங்க, அரேபி ப்ரொனன்சியேஷன் கிளாஸ் நடக்குது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல 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 இஸ்லாமிக் எஜுகேஷன் என்ற பெயரிலே பயங்கரவாதிகளுடைய கை உள்ளே புகுந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு விஷயத்திலையும். இதுதான் அந்த கடிதத்து மூலமாக. அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பல கல்வி கட்டண கல்விக்கூடங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிலால் ஃபிலிப் அப்படின்றவருக்கும் சாக்கிர் நாயருக்கானோட அமைப்புகளோட தொடர்பு இருக்கிறது. இந்த பிலால் ஃபிலிப் பாருங்க, ரொம்ப ஒரு பயங்கர உலகத்திலே ஒரு பெரிய உண்ணாநம்பர் பயங்கரவாதி. பல இடங்களில் பல நாடுகளில் சூயிசைட் ஸ்குவாடுக்கான ட்ரைனிங் கொடுத்து அரசாங்க எதிராக இந்த மாதிரி சூயிசைட் ஸ்குவாடை வந்து தயார் பண்ணி அனுப்புவார். அதற்காக பல நாடுகளில் இந்த பிலால் ஃபிலிப் உள்ளே நுழைவதற்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சர்வதேச அந்த அமெரிக்காவில் வந்து அந்த இரட்டை கோபுரத்தை தகர்த்தாங்க இல்லையா, அல் கொய்தா, அதில் கோ கான்ஸ்பிரேட்டர் இந்த பிலால் ஃபிலிப். இவர் ஃபிலிப்பு மதம் மாறின பிறகு பிலால் ஃபிலிப் என்ற பெயரை உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த பிலால் ஃபிலிப்பின் கீழ் அந்த துவங்கப்பட்ட காலேஜ் தான் பிரஸ்டோன் காலேஜ். மெட்ராஸில் ஒரு காலேஜ் இருக்குது, அதற்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் அதற்கு கிளைகள் இருக்கின்றது. இந்தளவுக்கு வந்து பயங்கரவாதம் தமிழகத்திலே வேரூன்றி இருக்கிறது. வெளியில் பார்த்தா ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு என்டோமெண்ட், ஒரு என்ஜிஓ, ஒரு ஸ்கூலு, ஒரு காலேஜ், இது வெளியில் பார்வைக்கு நமக்கு தெரியக்கூடிய ஒரு காட்சி. உள்ளுக்குள்ளார அந்த எல்லா கல்லூரிகளும் கல்வி நிறுவனங்களும் சேவை நிறுவனங்களும் வஹாபிய சிந்தனை கொண்ட பயங்கரவாதிகளால் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றப்பட்டு கொண்டு வருகின்றன. இதான் பின்னால் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஆபத்தான ஒரு இது. எந்தளவுக்கு இது வந்து இந்த நம்ம தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக அரசாங்கம் அதுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறது. திண்டுக்கல்ல பாருங்கள், கேபி ஆர்ட்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கிறது. வெளிப்படையாக அது ஒரு இஸ்லாமிக் ட்ரஸ்ட் தான் நடத்து கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக அந்த கல்லூரியில் வந்து வஹாபிசம் போதிக்கப்படுகிறது, பயங்கரவாதம் போதிக்கப்படுகிறது என்பது எல்லாருக்குமே தெரிந்தாலும் கூட அந்த கல்லூரி தாராளமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியை கீழே தான் அது வருது. இந்த பிரஸ்டோன் காலேஜ் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியை அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. ஆக தமிழ்நாட்டில் உள்ள அந்த அரசு கீழங்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்கள் இந்த கல்லூரிகளுக்கு ஆதரவு கொடுக்கின்றன. இது ஒரு பெரிய ஆபத்து. ஆகவே பயங்கரவாதத்திலிருந்து இஸ்லாத்தை விடுவிக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு தருணம் வந்திருக்கிறது. பல தேசிய நலன் கொண்ட இஸ்லாமியர்கள் பல பேர் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், அதுதான் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். பல பேர் கடிதம் எழுதியிருக்கிறார்கள், பல பேர் வெளிப்படையாக கருத்து சொல்லியிருக்கிறார்கள், சில பேர் மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட நடுநிலை பேசக்கூடிய தேசிய எண்ணம் கொண்ட இஸ்லாமியர்கள் கையிலே இந்த ஒர்க் ப்ராப்பர்ட்டி போக வேண்டும், கல்வி நிறுவனங்கள் போக வேண்டும் என்கிற ஆதங்கம் அவர்களுக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. அதற்கான முன்னெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, ஒரு மென்மையான அணுகுமுறை சொல்லுவாங்க இல்லையா, அந்த போக்கை தமிழக அரசு கைவிட்டு பயங்கரவாதத்தை வேரறுப்பதற்கான முயற்சிகளை தமிழக அரசும் முன்னெடுக்க வேண்டும். அதைத்தான் உங்கள் செய்தி நமக்கு உணர்த்துகிறது. செப்டம்பர் 17 நம்முடைய பாரத பிரதமருடைய பிறந்தநாள். இந்தியா முழுக்க கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. உலகத் தலைவர்கள் பல பேர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தெல்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் தென்காசி பகுதியில் அவருக்கு பிறந்தநாளை கூட்டி பாஜக தரப்புலேருந்து பேனர்லாம் வச்சுருக்காங்க. பேனர் வச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மோடியுடைய படத்தை கிழித்து அந்த பேனர் எல்லாத்தையும் கிழிச்சி அப்படியே போட்டு கலாட்டா பண்ணிடுறாங்க. இதை பார்த்த பாஜகவினர் என்ன பண்ணுறாங்க, அதை கிழிக்கிறதுலாம் வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணிவிட்டு அவங்க எதிர்த்தரப்புலேருந்து அவங்களும் குரல் கொடுக்க போலீஸ் அங்கே சம்பவ இடத்துக்கு வராங்க. வந்து கேட்குறாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது, அப்போ பாஜக தரப்புலேருந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரதமருடைய பேனர் நாங்கள் வச்சோம், அதெல்லாம் கிழித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ப்ரூஃபை காமிக்கிறாங்க. ப்ரூஃபை காமிச்சோன்னே போலீஸ்க்கு வேறு வழியே இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு அந்த யாரெல்லாம் அந்த கிழித்தாங்களோ அந்த வீடியோ வச்சு ஒவ்வொரு இளைஞர்களாக கைது செய்து வண்டியில் ஏற்றி போகிற ஒரு வீடியோ வைரலாக வந்துட்டு இருந்து, அதில் ஒரு இளைஞர் என்ன சொல்கிறாரு, நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அடம் பிடிக்கிறாரு.
போலீஸ் அவருக்கு அந்த வீடியோ ஆதாரத்தை காமிச்சு, நீ தான்ப்பா அதை கிழிச்சிருக்க, வண்டியில் ஏறுன்னு மரியாதை வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லி போலீஸ் அந்த இளைஞரை சொன்னும் போது அவன் ஏறலை. கூட உடனே ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சப்போர்ட்டுக்கு அந்த இளைஞருக்கு வராங்க. ஆனாலும் போலீஸ் துணிச்சலாக அந்த இளைஞரை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி அந்த வண்டியில் ஏற்றி செல்கிற வீடியோவும் பார்க்கணும். அந்த வண்டி போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் சூழ்ந்து கொண்டு ஒரு கோஷமிட்டு அந்த வண்டியை போக விடாமல் தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. உடனே துரிதமாக காவல்துறை வந்து அவங்கள கிளியர் பண்ணி அவங்கள அந்த அடிப்படைவாதிகளை கூட்டிகிட்டு போகிற வீடியோ பார்த்தோம். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஆரம்பிக்கும் போதே தெளிவாக சொன்னீர்கள், உலகமே போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவருக்குரிய பிறந்தநாள். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்குரிய பிறந்தநாள் வாழ்த்து சொல்லக்கூடிய பேனரை கூட எங்கள் ஊரில் நான் கட்டவிட மாட்டேன், கிழித்து எறிவேன். ஏன் என்று சொன்னால், இந்த பகுதியிலே நாங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். மெஜாரிட்டினா ஒன்று 80%லாம் ஒன்றும் கிடையாது, நான் கொஞ்சம் அதிகம், ஒரு 20-30% இருக்கும், அவ்வளோதான். ஆகவே ஒரு இடத்திலே இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வருவதை நோக்கி அந்த டெமோக்ராஃபி நகர ஆரம்பித்து விட்டாலே அங்கே வந்து ஜமாத் சொல்கிறது தான் சட்டம், அல்லது அங்கே உள்ள அந்த இஸ்லாமிய அமைப்புகள் சொல்கிறது தான் சட்டம். அதை தாண்டி எந்த கட்சியும் ஒன்று செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து. ஏன்னா நாடு முழுக்க எல்லா ஊர்லேயும் கொண்டாடி இருக்காங்க, பிரச்சனை வரலை. உலகம் முழுக்க கொண்டாடி இருக்காங்க. பல ஊர்களில் நடந்த அந்த பல இடங்களில் பல சாதாரண மக்கள் பேசக்கூடிய வெளிநாடுகளில் அவர்கள் சொல்லக்கூடிய வாழ்த்துக்கள்லாம் படம் எடுத்து போட்டிருக்கிறார்கள். அந்தளவுக்கு ஒரு பெரிய உலகத் தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட மோடி அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்தை என்னுடைய ஊரிலே நான் வைக்க விட மாட்டேன், கிழித்தெறிவேன் என்று சொல்கிறான் என்று சொன்னால் யார் அடிப்படைவாதி? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், நீங்கள் சொன்னீங்க அதில் வந்து ஒரு நீங்கள் சொன்னது நடந்திருக்கு, அதனுடைய இன்னொரு வெர்ஷன் எனக்கு கிடைச்சது. இப்படி புகார் கொடுத்த உடனே பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள், மோடி பேனரை கிழித்திருக்கிறார்கள், இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவர்கள் கிழித்திருக்கிறார்கள், அவங்களை கைது செய்யணும். போலீஸ் இந்த நடவடிக்கை எடுக்கலை. அந்த ஊரில் ரெண்டு வகையான முஸ்லீம் குரூப்புக்குள்ளார சண்டை நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க தான் இதை கிழிச்சிருக்காங்க. அப்போ இன்னொரு குரூப்புக்கு இவங்களுக்கு சண்டை வரும்போது அந்த இன்னொரு எதிர்த்தரப்பு குரூப்பை இந்த மாதிரி இந்த குரூப்புக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள் என்று போலீஸ்கிட்ட போய் சொன்ன உடனே அதற்காகத்தான் போலீஸ் கைது செய்தார்கள் சொல்லப்பட்ட காரணம் நாம் இப்படி நினைத்துக் கொள்கிறோமே தவிர இஸ்லாமியர்கள் சொன்னதன் காரணம் தான் இஸ்லாமியர்களை கைது செய்திருக்கிறார்கள். இப்படி வந்து ஒரு தரப்பு வாதம் எனக்கு சொன்னாங்க. நம்ம என்ன தெரிஞ்சிக்க முடியும் என்று சொன்னால், கம்ப்ளைனன்ட் இஸ்லாமியன் என்று சொன்னால் இந்த போலீஸ் உடைய நடவடிக்கை எடுக்கும். அது ரெண்டு குரூப்பாக கூட இருக்கலாம். இது நம்ம திருவிழா இந்த செய்தியில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யார் ஆட்சிக்கு சாதகமாக இருக்கிறாங்களோ அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அது மட்டும் இல்லை, ஆட்சிக்கு சாதகம் மட்டுமே ஒரு கிரையாட்டி கிடையாது, இன்னொரு க்ரைட்டீரியா இருக்கிறது. இப்போ ரெண்டு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெண்டு குரூப்பில் எந்த குரூப்புக்கு பின்னாலும் ஒரு பெரிய மாபு இருக்கிறது. ஏன்னா இந்த நாட்டில் வந்து இப்போ மாபாக்கரிசாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு போன வார செய்திகள் சிந்தைகள் ஒரு நிகழ்ச்சி ஒரு செய்தி பேசப்பட்டது, அந்த இதுகிட்ட பாம்பன் அருகே வந்து கடல் அட்டைகள் என்று சொல்லக்கூடிய அந்த கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஹை காஸ்ட்லி அந்த இது அதை கடத்திட்டு போகிறாங்க. கடத்தி செல்லக்கூடிய வாகனத்தை போலீஸார் பின்தொடர்ந்து அதை வழிமறிச்சிருக்காங்க. வழிமறித்த உடனேயே வழிமறித்து அதை போய் என்கொயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்கொயர் பண்ணி முடிக்கக்கூடிய அடுத்த 15 நிமிடங்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் கொண்ட கும்பல் வந்து போலீஸாரை தாக்கி அந்த கடத்தல் வேனை மீட்டு கொண்டு சென்று விட்டார்கள். போலீஸ்காருக்கு படுகாயம், எல்லாம் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்க. அப்போ ஒரு 15 நிமிஷம் தான் டைம், 20 நிமிஷம் தான் டைம். அதற்குள்ளாக இவங்களுடைய அந்த கடத்தல் வேனை காப்பாற்றும் என்ற செய்தி பரவி ஒரு 80 முஸ்லீம் ஸ்கல் கேப் போட்டே வந்து அடிக்கிறான். இந்த மாபோக்ரசி கூட்டமாக சேர்ந்து நாம் எதை வேணாலும் செய்யலாம். இது இந்த மாபோக்ரசி தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, குறிப்பாக இஸ்லாமியர்கள் மத்தியில். இதுக்கு அரசும் செவி சாய்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் நம்ம இதில் கவனிக்க வேண்டிய ஒரு ஆபத்தான ஒரு பகுதி. ஆகவே இந்த செய்தி நமக்கு காட்டக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், ஒன்று, இந்த இஸ்லாத்திற்கும் ஜனநாயகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, தெளிவாக தெரியுது. ஏன்னா வந்து ஜனநாயகம் என்றாவே என்று சொன்னாலே இன்னொருக்கு ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்தளவுக்கு யாருக்கான கருத்துக்கள் பேச முடியும், எல்லா கருத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான்
ஜனநாயக நடைமுறையே அப்படி தான் இருக்கும் இல்லையா? யார் வேணால் பேசலாம். அப்போ இன்னொரு கருத்தை நீ சொல்லக்கூடாது, இன்னொரு பேனரே நீ கட்டக்கூடாது, அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட், ஒரு தத்துவம், ஒரு இறை மார்க்கம் இருக்கின்றது என்று சொன்னால் அது ஜனநாயகத்துக்கு வேறு விரோதமானது. அதை அந்த செய்தி நமக்கு காட்டக்கூடியது. ரெண்டாவது, கும்பல் கூட்டி எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்கிற ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை தொடர்ந்து இங்கு உள்ள இஸ்லாமிய அந்த குழுக்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதுவும் ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல்பாடு என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கு. சமீபத்தில் இந்துக்களை பற்றி சர்ச்சையான பேச்சு பேசின ஆர் ராசா, அவரை பற்றி பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்டாங்க, அவருடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டப்போ அவர் இப்படின்ற சொன்ன செய்கையை நம்மால் பார்க்க முடியுது. அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்து சமய அறநிலைத்துறை செயல்படுகிறதா அப்படின்றது தான் இந்த செய்தி. அரியலூர் மாவட்டத்தில் ஆண்டிமடம்ன்ற பகுதியில் ரெட்டை பிள்ளையார் என்ற கோயில் இருக்குது, அதோடைய பர்மனண்ட் ட்ரஸ்டி தர்மகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் சுப்பிரமணியன் என்பவர், அவர் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் மூவ் பண்ணியிருக்காரு. என்னென்னா, எங்கள் பகுதியில் கிட்டத்தட்ட 250 இந்து குடும்பங்கள்லாம் இருக்குது, வசித்து வரும். இந்த ரெட்டை பிள்ளையார் மேலும் 2-3 கோயில் இருக்குது, இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறது, இல்லை நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அறநிலையத்துறை கண்ட்ரோலில் தான் இருக்கிறது. சமீப காலமாக பல கிறிஸ்டியன் அங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கே குடியேறி அங்கே வீடெல்லாம் வாடகை எடுத்து இருக்காங்க. திடீர் என்று பார்த்தால் இந்த ரெட்டை பிள்ளையார் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இது வந்து நிலம், அந்த நிலத்தை வந்து வருவாய்த்துறை மூலமாக என்ன பண்ணுறாங்க, இது புறம்போக்கு இடம், இது வெறும் தோப்பு அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டை மாற்றி சின்னப்பர் தேவாலயம், சின்னப்பர் சர்ச் அப்படின்னு ஒரு சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எதிர்த்து அதிகாரிகள்கிட்டலாம் நாங்கள் போய் பேசினோம், குரல் கொடுத்தோம், ஆனால் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. கலெக்டர்கிட்டையும் போனோம், அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அதனால தான் நாங்கள் ஹைகோர்ட்டை நாடி வந்திருக்கோம். இதை விசாரித்த தற்கால தலைமை நீதிபதி என்ன சொல்கிறார், அரசு குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும், எப்படி கோவில் நிலத்தில் சர்ச்சு கட்ட முடியும் அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்களே கேள்வி கேட்டுவிட்டீர்கள், சேகர் பாபு எங்கே? ஏன்னா அவர் பதவியேற்றவுடனே முதல் என்ன சொன்னார்னா, தமிழகம் முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான அந்த பேரில் இருக்கக்கூடிய நிலங்கள் எங்கே இருந்தாலும் அந்த நிலங்கள் கோயில் பயன்பாட்டுக்கு இல்லாமல் வேறு யாராக ஆக்கிரமித்திருந்தால் அந்த ஆக்கிரமிப்புகள் உடனடியாக மீட்டு கொடுக்கப்படும் என்று அவர் சொன்னார். சொன்ன உடனே ஹெச் ராஜா பாஜக அவர் ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி வந்தது, அது அந்த கேள்வி கேட்டே கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலாச்சு. இங்கே அந்த பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு இது இருக்கே, குயின்ஸ்லாண்டு, அந்த குயின்ஸ்லாண்டு முழுக்க முழுக்க கோயில் சொந்தமான இடம்தான்யா, அதை மீட்டு கொடுத்தா என்னன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் கோர்ட்லேயும் கேஸ் நடந்தது, கோர்ட் டைரக்ஷனும் வந்தது. கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேலாக போகிறது அந்த குயின்ஸ்லாண்டு குயின்ஸ்லாண்டாகவே இருக்கிறது. கோவில் நிலம் என்று அந்த பட்டாவில் அந்த பெயரும் இருக்கிறது. இதுதான் நிலைமை தமிழகத்தை பொறுத்தவரை. நான் இது பாருங்கள், தொடர்ந்து இதே போல் தொடர்ந்து இது போல் பல பல கோயில்கள் ஆக்கிரமிப்புகள் இவர் அமைச்சராக இருக்கும்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கண்டும் காணாதது போல இந்த சேகர் பாபு பேசாமல் இருக்கிறார். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகளுக்கெல்லாம் காது கிட்ட இப்படி இருக்கும், இப்படி காதை வேணால் மூடிக்கும் வேணால் அப்புறம் திறந்துக்கும். நமக்கு கண்ணு மட்டும்தான் மூட முடியும், காதை மூட முடியாது. ஏன்னா கேட்கணும், எல்லாமே கேட்டே ஆகும். நான் காதை மூடிட்டே நான் கேட்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் மனித இனத்திலேயே ஸ்பெஷலி காது கேட்காத அப்பப்போ த செலக்டிவ் ஹியரிங் அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் நமக்கு வார்த்திருக்கார். அவர் தான் சேகர் பாபு. நீங்கள் சொன்னீங்க இப்போ திடீர்னு கோயில் பற்றி இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டோம்னா அவர் காது கேட்காத, உடனே வேறு ஏதாவது சொன்னோம்னா காது கேட்கும். ஆகவே சேகர் பாபு இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார், இது நம்முடைய கேள்வி. இதே சிடிவியில் சில மாதங்களுக்கு முன்னால் மன்னார்குடி ஜிஎஸ் சுவாமிகள் அவருடைய பேச்சு இருந்தது. பல கேள்விகள் நம்ம கேள்வி கேட்டோம் சிடிவி சார்பாக, அவர் சொன்னார். அப்போ அவர் என்ன சொன்னாரோ, அவர் பொதுவாக ஒரு டெம்ப்ளேட், கிறிஸ்டியன் எப்படி ஒரு ஊருக்கு வருவோம் அந்த டெம்ப்ளேட் பற்றி சொன்னார். டெம்ப்ளேட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏதோ ஒன்று தயார் பண்ண ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு வெப்சைட்டோ அதுக்கு ஒரு ஜென்ரல் மாடல் மாதிரி வச்சுக்கோ, மாதிரி அந்த மாதிரி பிரதி ஜெராக்ஸ் மாதிரி வெவ்வேறு இடத்துல அதே இன்னொன்று இடத்துல அப்படியே வச்சுக்கலாம். அதனுடைய இன்னொரு காப்பி இன்னொரு இடத்துல அப்படியே இருக்கும், அதனுடைய இன்னொரு இன்ஸ்டன்ஸ் அப்படி சொல்லுவார்கள். அதை முதல்ல தயார் பண்ணக்கூடிய பேர் டெம்ப்ளேட். அந்த கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் வந்து ஒரு ஊருக்கு வரும்போது எப்படிப்பட்ட டெம்ப்ளேட் இருக்குன்ட்டு அவர் சொன்னார்.
ஒரு கதை மாதிரி சொன்னார். ஊருக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு கடை ஒன்று ஆரம்பிப்பாங்க. சரி, யாரோ ஒருத்தர் ஊர் கடை போடுறாங்க சொல்லி அந்த கிராமத்து மக்கள் வந்து அவன்கிட்டையும் வாங்கிட்டு இருப்பாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா அவன் இன்னொருத்தர் கூட்டு வருவான், எங்கள் மாமா மச்சான் யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் கூட்டு வருவோம், ரெண்டு பேர் இருப்பாங்க, ரெண்டு குடும்பம் இருக்கும். அப்போ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், எங்களுக்கு வந்து வழிபடுவதற்கு ஒரு தலை வேணும் இல்லையா, சின்ன ஒரு புறம்போக்கில் ஒரு சின்ன ஒரு குடிசை போட்டு நான் வந்து இதாக பண்ணிக்கிறேன். அது முஸ்லீமாக தான் தொழுகை பண்ணுவான், இவனாக இருந்தால் மாதா கோயில் சர்ச்சு எது ஒன்று சொல்லி சிலுவை நட்டு விட்டு பண்ணிகிட்டு இருப்பான். இது நடக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாகுன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமயத்தில் வெளியூர்லேருந்து ஒரு வேனில் வந்து 20 பேர் வந்து அந்த இடத்த அப்படியே வந்து சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்கல்ல, தொழுகை பண்ணுவாங்க, கூட்டு தொழுகை. இது 2-3 தடவை நடக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடம் சும்மா புறம்போக்கு நிலத்தில் கொஞ்சம் ஒரு 4 அடிக்கு 4 அடி 8 அடிக்கு 8 அடி அப்படி போட்டிருப்பாங்க இல்லையா, அது கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு ஒரு கிரவுண்ட் நிலத்தை பிடிச்சிருவோம் அப்படியே மெதுவாக. அப்புறம் ஒரு 1/2 ஏக்கர், 1 ஏக்கர். அப்புறம் பார்த்தா பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயில் நிலத்தில் ஒரு பாதியை பிடிச்சிருவாங்க. கான்க்ரீட் சோர் வந்துடும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் 8 வருஷம் ஆகும் ப்ராசஸ். அந்த 10 வருஷம் கழிச்சு அதே இந்த கோயிலில் வந்து எதாவது பிள்ளையார் சதுர்த்தி வருது, ஒரு பிள்ளையார் வச்சு ஊர்வலமாக எடுத்துருப்பான்னு சொன்னோம்னா, நேர்த்திக்கு வந்த அந்த பூசா குடி வந்த கடை வச்ச அந்த அவன் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு தடை விதிப்பான், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பான், நாங்கள் எங்கள் வழிபடு தளம் இருக்குது அது வழியாக எப்படி போக முடியும். இப்படிப்பட்ட சம்பவம் ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் சொன்னார், அவர் எதை சொன்னாரோ அதை அப்படியே அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி சொன்னார், பொதுவாக ஒரு ஊரிலே என்று சொன்னார். அந்த டெம்ப்ளேட் அப்படியே இந்த ஊருக்கு பொருந்துகிறது. நீங்கள் வேணால் அந்த நான் சொன்னது சுருக்கமாக சொல்லியிருக்கேன், அவர் 20-25 நிமிஷம் சொல்லியிருக்கார் இப்படிலாம் அந்த ப்ராசஸ் என்பது அழகாக சொன்னார். அந்த டெம்ப்ளேட் அப்படியே பொருந்துகிறது. எனக்கே அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கிறது. நான் வந்து சின்ன வயசில் வந்து சேலத்தில் பிறந்து வளர்ந்த போது அதே அரிசிப்பாளையம் என்ற ஊர், அங்கே வந்து எங்கள் பெரியம்மா வீடு இருந்தது, அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த தெரு முழுக்க பால் ஊற்றுவாங்க, பால் ஊற்றுற ஒரு கவுண்டர்மான்னு சொல்லுவாங்க. அந்த பால் ஊற்றுறவங்க வந்து அவங்க வீட்டுக்கு தினசரி வந்து இந்த இவங்க போகிறது, மண்டிட்டு பிரார்த்தனை பண்ணுறது, யாருக்கும் உடம்பு சரியில்லைனா ஜபம் பண்ணுறது, இப்படி தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அந்த பால்காரம்மா இறந்த உடனேயே அது வரைக்கும் ஒன்றாகலை, அந்த பால்காரம்மா தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றினாங்க, அவங்க வீட்டுக்காரங்க இல்லை. இறந்த உடனேயே அந்த பெரிய பையன் வந்து மதம் மாறிட்டான். அவங்களுக்கு பெரிய நிலம் இருந்தது, கிட்டத்தட்ட 10 ஏக்கர் மேலே நிலம் இருக்கும். மதம் மாறி சில வருடங்களேயே அந்த விவசாய நிலம் முழுக்க வந்து வேலி போட்டு அது வந்து அந்த மெயின் ரோடுக்கு ஒட்டின மாதிரி இருக்கும். நீங்கள் சேலத்தில் அந்த புது பஸ் ஸ்டாண்ட் போகும்போது 4 ரோடுன்னு ஒரு 4 ரோட்ஸ், அது தானும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெரிய சர்ச்சு நீங்கள் ஒன்று பார்க்கல, பிரம்மாண்டமான சர்ச்சு. அந்த சர்ச்சுடைய கதையை நான் சொல்கிறேன். இந்த பால்கார கிழவி இழந்து போன சில நாட்களிலேயே அங்கே ஒரு சர்ச்சு முளைக்கிறது, அந்த இடம் முழுக்க விவசாயம் முழுக்க சர்ச்சாக மாறுகிறது. அதன் பிறகு அந்த ஆளில் என்னான்னு தெரியாது, எனக்கு அந்த கதை எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக ஒரே ஒரு ஆள் அந்த ஒரு ஆளை ஒரு குடும்பத்தை மதமாற்றுவதற்காக தொடர்ந்து பல ஆண்டுகள் முயற்சி செய்கிறார்கள், அது கண் வைத்து பார்த்து பண்ணுறான். அந்த ஒரு ஆளை மதமாற்றம் ஒரு குடும்பத்தில் அந்த நிலம் முழுக்க பிடுங்கப்பட்டு சர்ச்சுக்கு கை போகிறது, அது இடம் பெரிய சர்ச்சாகிறது. இப்படி பிளான் போட்டு ஸ்கீம் போட்டு வேலை செய்கிறார்கள். ஆகவே இந்துக்கள் விழிப்போடு இருக்கணும். இந்த பகுதி மக்கள் உண்மையிலே வந்து விழிப்போடு இருந்து புகார் கொடுத்துருக்காங்க, பலன் கிடைக்கல, இப்போ கோர்ட்டை நாடி இருக்கிறார்கள். அதனால் சட்டத்துக்கு மீறி செய்திருக்கிற காரணத்தினாலே இப்போ கோர்ட் வந்து தலையிட்டு அவர்களால் நியாயம் கிடைக்க போகிறது. இந்த செய்தி வந்து தமிழகம் முழுக்க மற்ற இடத்துல உள்ள மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறீர்கள். அந்த ஊர் மக்களை பாராட்டுகிறோம். செப்டம்பர் 17 இந்திய வரலாற்றில் அது ஒரு முக்கியமான நாள். என்னென்னு பார்த்தோன்னா, ஹைதராபாத் சமஸ்தான நிஜாம் இடமிருந்து விடுதலை பெற்று இந்தியாவுடன் இணைந்த நாள். 1947 வெள்ளக்காரன் சொல்லிட்டு போயிட்டான், எல்லா சமஸ்தானங்களும் நீங்கள் எங்கே போகணுமோ சேர்ந்துருங்க, பாகிஸ்தான் பக்கமாக இந்தியா பக்கமாக அப்படின்னு டிசைட் பண்ணி சேர்ந்துருங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சமஸ்தானங்கள் நாங்கள் இந்தியாவுடையே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க இணைந்தாங்க. ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம் பெற்றோம். ஆனால் நான் இருக்க மாட்டேன், நான் இருக்கிற மாதிரியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத் நிஜாம் அவர் ரொம்ப அடம் பிடித்து, நான் இந்த இடத்த ஆட்சி பண்ண போகிறேன், ஆனால் இங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரும்பான்மையருங்க இந்துக்கள் தான், ஆனால் நான் தான் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிஜாம் ரொம்ப பிடிவாதமாக அவர் அந்த சமஸ்தானத்தை ஆண்டு வந்தார். அப்போ இருந்த இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் பட்டேல் என்ன பண்ணுறாரு, நம்ம பேசிட்டோம், அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறார்,
நான் அடக்குமுறை ஆட்சி தான் செய்வேன். ஏன்னா அங்கே ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சுதந்திரம் வேணும், நாங்கள் இந்தியாவோட சேர வேண்டும் அப்படின்ற போராட்டத்திலாம் ஈடுபடுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஆப்ரேஷன் போலோ அப்படின்ற ஒரு திட்டத்தை வகுத்து அதிரடியாக ஹைதராபாடுக்குள்ளே நுழைந்து நிஜாமுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஹைதராபாடை இந்தியாவுடன் இணைக்கும் நாள். அதை அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறது, இன்று முதல் இது வந்து லிபரேஷன் டே, ஹைதராபாத் லிபரேஷன் டே என்று கொண்டாடுவோம். ஏன்னா சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆகிவிட்டது, ரொம்ப வருஷமாக இது நாங்கள் கொண்டாடணும்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் பல அரசியல் கட்சிகள் போலியான வாக்குறுதி கொடுக்குறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் ஹைதராபாத் லிபரேஷன் டே கொண்டாடுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அது கிட்டக்க வரும்போது ஓட்டு அரசியலுக்காக பின்வாங்குறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, இந்த வருடம் நாட்டின் 75வது சுதந்திர தினம் கொண்டாடுற சமயத்தில் இதையும் நாம் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லி அமித்ஷா அறிவிச்சிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல முயற்சி, நம் நாட்டுடைய உண்மையான வரலாற்றை எல்லோரும் தெரிந்து கொள்வதற்கான பல முயற்சிகளை மோடி அரசாங்கம் எடுத்து வருகிறது. அதிலே இது ஒரு நல்ல முயற்சி. விடுபட்ட வரலாறு. இந்த ஹைதராபாத் லிபரேஷன் டே அந்த செய்திக்கு போவதற்கு முன்னால், 1947 நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் நாம் பெற்ற போது என்ன நடந்தது அதை சொன்னால் தான் இது தெளிவாக புரியும். 1947 வெள்ளக்காரன் வந்து இந்த நம்ம நாட்டு விட்டு போகிறத முடிவு பண்ணிட்டான். அப்போ என்ன சொல்கிறான்னா, பஞ்சாப்லே மேற்கு பஞ்சாப், முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதி, ஆக பஞ்சாபுடைய மேற்கு பகுதி சிந்து, இந்த ரெண்டு மாகாணம் சேர்ந்து மேற்கு பாகிஸ்தான் என்ற ஒரு நாடாக வரும். அதே போல் வங்காளத்துடைய கிழக்கு பகுதி முழுக்க தனியாக ஒரு கிழக்கு பாகிஸ்தான் என்ற தனி நாடாக இருக்கும். நம்முடைய நாட்டிலே வெள்ளைக்காரன் இங்கே வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாக இங்கே பல 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தன. உதாரணம் சொல்லணும்னா திருவிதாங்கூர் சமஸ்தானம், இப்போ இருக்கிற நாகர்கோயில், திருநெல்வேலியில் பல பாளையக்காரர்கள் சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய ஹைதராபாத் சமஸ்தானம், ராமநாதபுரம், மைசூர் மகாராஜா, ராமநாதபுரம், இப்படி பல சமஸ்தானங்கள், 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள். அப்போ பிரிட்டிஷ்காரர் என்ன சொல்கிறான்னா, ஒன்று உறுதி, கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ரெண்டே நான் கொடுத்துட்றேன், மிச்சம் உள்ள சமஸ்தானெலாம் யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவன் சொல்லி அப்படி தான் கையெழுத்து போட்டு கொடுக்கிறான். பட்டேல் இப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மதத்தின் அடிப்படையிலே பாகிஸ்தான் நாடு உருவாக்கப்படுகிறது, அந்த பாகிஸ்தான் நாடு தவிர மற்றவர்கள் எல்லாமே சேர்ந்து நம்ம பாரத நாட்டை உருவாக்குவோம், எல்லாரும் வந்து சேர்ந்துக்கோங்க. அப்போ எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள், நாடு முழுக்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. இந்த 500க்கும் மேற்பட்ட அத்தனை சமஸ்தானங்களும் மகாராஜாக்களும் எல்லாம் சேர்ந்து பாரத நாட்டை ஒன்றாக சேர்ந்து நாம் உருவாக்குவதற்காக எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். மூணே மூணு இடத்துல பிரச்சனை வருது. ஒன்றுனா குஜராத்தில் ஜுனாகட் என்ற பகுதி, காஷ்மீர், இன்னொன்று ஹைதராபாத். காஷ்மீரிலே ஹரிசிங் என்ற அரசர் ஆண்டு கொண்டிருக்கிறார், அந்த மொத்த மக்கள் தொகையிலே 40% இந்துக்கள் இருக்கிறார்கள், 60% முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஆனால் மன்னர் ஹிந்து மன்னர், அந்த மன்னர் மக்கள் எல்லோருமே வந்து பாரத நாட்டோடு சேர்ந்து இருப்பதற்காக தீர்மானிக்கிறார்கள். ஆனால் நேரு அவர்கள் வந்து மறிக்கிறார், கவனிக்கிறதில்ல. நான் அந்த பிரச்சனையை காஷ்மீர் நான் பார்த்துக்கிறேன். இந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஹைதராபாத் இன்றைக்கி நான் பேசுகிறோம் இல்லையா, அதே போல் ஜுனாகட், இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். ரெண்டு இடத்துலையும் முஸ்லீம் மன்னர், அப்போ ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்கள், இந்த ரெண்டு மன்னர்களுமே பாகிஸ்தானோடு சேர வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அந்த பாகிஸ்தானுக்கு அப்போ ஒரு கால் அப்படி உருவாகிறது என்ன இருக்குன்னா, மேற்கு ஒரு பாகிஸ்தான், கிழக்கு ஒரு பாகிஸ்தான், நடுவில் ஒரு மத்தியஸ்தான் மாதிரி இது ஒன்று வந்திருக்கும். நம்ம நாட்டுக்கு இப்போ குறுக்க போனோம்னா நடுவில் ஒரு பெரிய ஒரு எதிரி நாடை சுற்றி போகிற மாதிரி வந்திருக்கும். மக்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க, நம்ம பாரத நாட்டோடு சேர்ந்தா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர் இஸ்லாமிய மன்னன் என்கிற காரணத்தால் இவர் வந்து தனி பாகிஸ்தானோடு தன்னை ஐக்கியப்படுத்திக்கொள்ள முயற்சி செய்கிறார். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஆப்ரேஷன் நடக்கிறது, ஹைதராபாத் வந்து போய் அவங்க பிடிக்கிறார்கள். பிடித்த உடனேயே ஜுனாகட் அந்த மன்னர் வந்து நாட்டை விட்டு போயிட்டு ஓடி போயிட்டான், இங்கே ராஜபக்சே ஓடி போன மாதிரி. இது ரெண்டையும் வந்து பட்டேல் பார்த்து கொள்கிறார், காஷ்மீரை நான் பார்த்து கொள்கிறேன் நீ விட்டு போன்னு சொல்லி நேரு போய் சொதப்பி, கடைசியாக அந்த சொதப்பல் சரி செய்யப்பட்டது மோடி அவர்கள் ஆட்சிக்கு பிறகு தான், 70 ஆண்டுகளுக்கு பிறகு. இதுதான் வரலாறு. ஆகவே இந்த ஹைதராபாத் என்பது
அந்த மக்கள் அங்கேருந்து அந்த ஹைதராபாத் நிஜாம் கீழே வந்து ஒரு ரஜாக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ரவுடி கும்பல் இருந்தது. ரவுடி கும்பல் தான் சொல்லணும், அது வந்து அவர்களுடைய இதுக்கு அவங்களுடைய கண்ணோட்டத்து பிரகாரம் இராணுவம் அல்லது அவங்களுடைய ஆட்சியினுடைய போலீஸ் என்று சொல்லலாம். ஆனால் உண்மையிலே ஒரு பெரிய ரவுடி கும்பல். இந்த ரஜாக்கர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் பண்ணாத அட்டுழியுமே கிடையாது. அந்தளவுக்கு வந்து மோசமாக ஹிந்து பெண்களை கற்பை மாடமங்கப்படுத்தியிருக்கிறார்கள், ஹிந்து சொத்துக்களை சூறையாடி இருக்கிறார்கள், எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசாமல் இருந்திருக்காங்க. அந்தளவுக்கு வந்து சொல்லணும்னா கொடுமைகள் வந்து அங்கே நடந்திருக்கு. ஆனால் ஹிந்துக்கள் பெரும்பான்மை, ஆட்சி வந்து மன்னர் கையில் இருக்குது, முஸ்லீம். அதை மீட்டு இந்த ஹைதராபாத் சமஸ்தானத்தை நம்ம பாரத நாட்டோடு மீட்கக்கூடிய பணியை, ஒரு பெரிய பணியை பட்டேல் செய்து முடித்தார். செப்டம்பர் 17 தான் அது மீட்கப்படுகிறது. அந்த தினத்தை தான் 2 நாளுக்கு முன்னாலே அமித்ஷா நமக்கு நினைவூட்டியிருக்கிறார். அப்போ தெளிவாக சொல்லியிருக்கார், ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 17 இது இந்த நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படும். த கவர்மெண்ட் வில் அப்சர்வ் திஸ் டே, ஹைதராபாத் லிபரேஷன் டே என்று அவர் அறிவித்திருக்கிறார். அதை பெருமையோக நாம் நிறைவு கூடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு விரிவாக சொல்கிறேன்னா, இப்போ பார்ட்டிஷன் ஹாரர் ரிமெம்பரன்ஸ் டே என்று சொன்னார்கள். நம்முடைய நாடு 47 விடுதலை அடைந்த பிறகு நாம் கொண்டாடினால் கூட அதற்கு முதல் நாள் வந்து நாடு பிரிக்கப்பட்டது இல்லையா, அந்த பிரிவினையின் போது ஏகப்பட்ட சொல்லனால் துன்பங்கள் வந்து நம்முடைய ஹிந்துக்களுக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட துன்பங்களை பதிவு செய்து அவற்றை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக அந்த நாளை நினைவு அனுஷ்டிக்க வேண்டும், இட் ஷில் பி அப்சர்வ்ட் என்று மோடி அவர்கள் சொன்னார்கள். அதற்கு முதல் நாள் ஆகஸ்ட் 14. ஆகவே வரலாற்றை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல ஒரு முயற்சி செய்திருக்கிறார். இதுவரைக்கும் ஏன் இந்த மாதிரி யாரும் பண்ணலை? 75 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் முதல் தடவை பண்ணுறாங்க. ஏன் என்று சொன்னால், அந்த முஸ்லீம் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ், அந்த ஹைதராபாத்தில் ஒரு பகுதியில் முழுக்க வந்து முஸ்லீம் ஓட் பேங்க், அது முழுக்க மற்ற இடங்கள்லாம் ஹிந்துக்கள் தான் இருக்கப் போகிறார்கள். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் முஸ்லீம் ஓட் அப்படியே நமக்கு கிடைக்கும் என்பதற்காக, இந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்காக இத்தனை நாட்கள் யாரும் இதை செய்யவில்லை. இதுதான் நடந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கலையா? தமிழ்நாட்டில் ஹிந்து கோயில்களை இடித்து, ஹிந்துக்கள் தோலை உரித்து, ஹிந்துக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்த திப்பு சுல்தான் ஹைதர் அலி, அவர்களுக்கு அப்படிப்பட்ட கொள்ளைக்காரனுக்கு யாராவது மணிமண்டபம் வைப்பாங்களா? அது அரசாங்க செலவில். அப்படிப்பட்ட அட்டூழியம் தமிழ்நாட்டில் நடந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து பொதுமக்கள் எதிர்த்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8-10 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் எதிர்க்கிறாங்க. இந்த ஊரில் வைக்கக்கூடாது, உடனே 100 ஊருக்கு போவாங்க. இந்த ஊரில் வைக்கக்கூடாது. ஜெயலலிதா ஆட்சிக்கால் தான் இந்த திட்டம் முன்மொழியப்பட்டது. தொடர்ந்து ஜெயலலிதா ஆட்சி இத்தனை ஊர்களில் எந்த ஊருக்கு போனாலும் மக்கள் எதிர்ப்பார்கள். கடைசியாக அங்கே முஸ்லீம் வரக்கூடிய ஒரு அந்த பகுதியிலேயே ஒரு குட்டை, அந்த குளத்தை வந்து தூர்த்து, அது கவர்மெண்ட் லேண்டு தான், அரசு செலவிலே மணிமண்டபம் கட்டப்பட்டது. இதற்காக அந்த முஸ்லீம் ஓட் பேங்க், அந்த முஸ்லீமுடைய வாக்கு எனக்கு வேண்டும் என்பதற்காக ஒரு மக்கள் விரோதியாக செயல்பட்ட ஒருத்தனை தலைவனாக சித்தரித்து அவனுக்கு மணிமண்டபம் அரசாங்கமே கட்டி கொடுக்கிறது. ஆகவே இப்படி வரலாற்றிலே நிகழ்ந்த பிழைகளை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய இந்த தினமாக இந்த தினம் நமக்கு தெரியப்படுத்தப்படுத்தியிருக்கிறது. நல்ல முயற்சி, நாம் பாராட்டுவோம். இந்த உண்மையான வரலாற்றை நம் நாட்டு மக்களுக்கு, இப்பொழுது இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாகத்தான் அவர்களுக்கும் நாட்டு மீது பிடிப்பும் ஒரு அக்கறையும் ஏற்படும். அந்த முயற்சியை மோடி அரசாங்கம் மட்டும் பணியாளர் பண்ணால் பத்தாது. சிடிவி நேயர்கள் எல்லோருக்கும் இந்த பங்கிருக்கிறது. இந்த நாட்டு உண்மையான வரலாறு எல்லோருக்கும் சென்று அடைய வேண்டும். அசாம் டிஜிபி பாஸ்கர் ஜோதி அவர் ஏற்கனவே சமீபத்தில் பல இஸ்லாமிய அமைப்புகள், அங்கே இருக்கக்கூடிய மத்ராஸ் அமைப்புகளோட அசாம் மாநிலத்தில் அவங்களோடலாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உங்களோட மத்ராஸா டீட்டெயில்ஸ்லாம் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கான சட்டம், அதோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எப்படி இருக்குது, அதையும் பதிவேற்றம் செய்யுங்க, டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த செய்தியை பார்த்தோம். இப்போது அவர் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறார், நாங்கள் ஒரு 17 பேரை வங்கதேசத்துலேருந்து வந்தவங்களை கைது பண்ணியிருக்கோம், பக்மாரி அப்படின்ற மாவட்டத்தில் கைது பண்ணியிருக்கோம். அவங்களுடைய பின்னணி என்னன்னு பார்த்தோன்னா, அவங்க இந்தியாவுக்கு சுற்றுலா விசா, டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க டூரிஸ்ட் விசாவுக்காக வந்து இங்கே இருக்கக்கூடிய விலங்கியல் பூங்கா மற்ற மைதானங்களாக பார்க்க வரல, அது மாறாக வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய மதமாற்ற சொற்பொழிவு நடத்துகிறாங்க. பல பேர் கொடுத்த தகவலை வச்சு நாங்கள் போய் பார்த்த பிறகு அவங்க அந்த செயலில் ஈடுபடுறத பார்த்தோம். அவங்கள கைது பண்ணியிருக்கோம்.
கைது பண்ணி மேற்கொண்டு நாங்கள் விசாரணை தீவிரப்படுத்திருக்கோம். ஏன் இப்படி வந்திருக்காங்க, இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, போலியான விசாவில் சுற்றுலா விசாவில் இந்த மாதிரி மதமாற்ற செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்றத நாங்கள் விசாரணை தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே பலமுறை நாம் செய்திகள் சிந்தனைகளில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இல்லீகல் இமிக்ரண்ட்ஸ், அதாவது சட்டவிரோதமாக பங்களாதேஷ் நாட்டிலிருந்து எப்படி வந்து இங்கே வந்து உள்ளே நுழைந்து அவனுக்கெல்லாம் ஆதாரம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்கும், பேன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் வீடு, சொந்தமாக கடை. அப்படி சட்டவிரோதமாக நுழையக்கூடியவர்கள் நாடு முழுக்க எல்லாத்தையும் பரவி இருக்கிறார்கள், லேபர்ஸாக இருக்காங்க, கடை வைத்திருக்கிறார்கள். எப்படி ஒரு பெரிய ஒரு தேசிய பேராபத்து இது இதன் மூலம் வருகிறது என்று நம்ம பார்த்தோம். இது இல்லீகல். இப்போ கிட்டத்தட்ட மோடி அரசு பதவியேற்ற பிறகு அந்த ஹசீனா பேகம் இல்லையா, அங்கே பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர், அவங்க கூட பேசி முதல் முறையாக சரியான எல்லை வரையறையை முதல்ல இப்போ தான் பண்ணார் மோடி வந்த பிறகு தான். ஏன்னா பல இடங்களில் அந்த வெஸ்ட் பெங்கால் எப்படி இருக்குன்னா, ஒரு கால்வாய் இருக்கும், கால்வாயுடைய ஒரு பகுதி இங்கே இருக்கும், ஒரு பகுதி அந்த பக்கம் இருக்கும். அப்போ ஈஸியாக அந்த கால்வாயுடைய சின்ன ஒரு குட்டி கால்வாய் இருக்கும், அதை அப்படி கடந்து வந்துடுவாங்க. அப்புறம் ஒரு ஒரு தெருவில் ஒரு பகுதி பங்களாதேஷில் இருக்கும், ஒரு பகுதி இந்தியா, இப்படிலாம் இருந்தது. அப்போ சரியான வரையறையை செய்து சில இடங்களில் வந்து சில இடங்கள் நாமளே விட்டு கொடுத்தோம் பரவாயில்லன்னு. ஏன்னா வி வாண்ட் அ clearly defined boundary between Bangladesh and India. அந்த defined boundary should be precise, கரெக்டாக இதுதான் சொல்லி இருக்கணும், அந்த இடத்துல கரெக்டாக முள்வேலி போடணும், யார் தாண்டி வரக்கூடாது. இப்படி தான் செய்த பிறகு கூட அதை மீறி வந்து அந்த முள்வேலிக்குள்ளாரெலாம் புகுந்து எல்லாம் பண்ணி பல சர்க்கஸ் வேலையெல்லாம் செய்து இப்பயும் வந்து கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் அந்த ஆற்று குறுக்க பூ நைட்டு குறுக்க பூந்து வருவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வீடியோலாம் வருகிறது. இப்படிப்பட்ட இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் தவிர லீகலாக வரக்கூடிய சட்டவிரோதமாக இல்லாமல் சட்டப்பூர்வமாக உள்ளே வந்து வராங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இவங்க வந்து விசா காலம், ஏதோ ஒரு காரணத்துக்காக விசா வருவாங்க, டூரிஸ்ட்டு அதுங்க காசிரங்கா கண்டாமிருகம் பூங்காவை பார்க்க வரேன்னு சொல்லி வருவான், விசா எடுத்துகிட்டு வருவான். அந்த காசிரங்காவுக்கு போக மாட்டான், காண்டாமிருகத்தையும் பார்க்க போக மாட்டான், வேறு மிருகத்தை பார்க்க போயிடுவான், அங்கே போய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவான். நாம் பார்த்தோம் அந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு கோவில் வந்து எப்படி அந்த டெல்லியில் நடந்த மர்கஸ் அவங்களுடைய அந்த அவங்க இங்கே வந்தாங்க, டூரிஸ்ட்டாக இங்கே வந்தாங்க, டூரிஸ்டாக வரவங்க இங்கே வந்து மத பிரச்சாரம் பண்ண வந்து இங்கே கோவிடை பரப்பிட்டு போனாங்க. சிங்கிள் சோர்ஸ் என்று நம்முடைய அப்புறம் இந்த ஷீலா அவங்க வந்து அதை சொன்னாங்க. அப்புறம் அவங்க தூக்கி போட்டாங்க பாவம், அந்த மாதிரி சொன்னதுக்காக மர்ம நபர்கள் ஒரு குறிப்பிட்ட என்றெல்லாம் சொன்னார் அவர். ஆக விசா வாங்கி கொண்டு வந்து விசா எந்த பர்பஸ்க்காக கொடுக்கப்படுகிறது, டூரிஸ்ட் பர்பஸ்க்காக, அந்த வேலையை தவிர பாக்கி எல்லா வேலையும் செய்வாங்க. இது ரெண்டாவது வகை. இதில் பார்த்தீங்கன்னா கல்கத்தா பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு பெரிய இந்த மாதிரி லீகலாக வரக்கூடியவங்க வந்து விசா முடிஞ்ச பிறகு அப்படியே இருப்பான், அப்புறம் காணாமல் போயிடுவான், தெரியாது. கல்கத்தாவில் என்னென்னா, எனக்கு உடம்பு சரியில்லைங்க, எனக்கு வந்து ஹார்ட்டில் நெஞ்சு வலிக்குது, நான் இந்த ஹாஸ்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களாம். மெடிக்கல் டூரிசம், மெடிக்கல் விசா, இப்படி ஒவ்வொரு வருஷமும் பல ஆயிரக்கணக்கான பேர் மெடிக்கல் விசா வாங்கி கொண்டு கல்கத்தாவுக்கு வராங்க. அவங்களாம் அப்புறம் என்ன உடம்பு சரியாக போனாங்களா இல்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்களா, இதெல்லாம் தெரியாது என்று ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தியை நான் படித்திருக்கிறேன். நல்ல வேலை இது வந்து அஸ்ஸாமில் முடிவு எடுத்து முயற்சி எடுத்திருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் பொறுத்தவரைக்கும் என்ன நடந்துருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது, விஷயமே தெரியாது. அஸ்ஸாமை பொறுத்தவரைக்கும் இந்த டிஜிபியை பாராட்டுகிறோம், முதலமைச்சரையும் பாராட்டுகிறோம், தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே சட்டவிரோதமாக செயல்பட்ட அல்கொய்தாவோடு தொடர்புடைய மூன்று மதர்சாக்களை இடித்து தள்ளியிருக்கிறார்கள். மேற்கொண்டு உள்ள ஆயிரக்கணக்கான மதர்சாக்கள் முழுக்க வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த மதர்சா என்ன, எத்தனை பேர் இருக்காங்க, யார் என்ன சொல்லித்தரீங்க, கட்டாயம் வந்து ஸ்டேட் எஜுகேஷன் அந்த சிலபஸ் அங்கே இருக்கணும், அதோட சேர்த்து வேணால் நீங்கள் வந்து உங்கள் மதக்கல்வி சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அந்த சிலபஸ் இதை நடத்துறதுக்கு யார், மேக்ஸ் சொல்லித்தரீங்களா, சயின்ஸ் சொல்லித்தரீங்களா, சயின்ஸ் டீச்சர் யார், ஹீஸ் அ குவாலிஃபைடா, மேக்ஸ் டீச்சர் குவாலிஃபைட் டீச்சரா, இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்களா, ஹிந்தி டீச்சர் இருக்காங்களா, இப்படியெல்லாம் வந்து நெறிமுறை ஏற்படுத்தி ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்து மதர்சாக்களை வந்து தீவிரவாதத்திலிருந்து அந்த பிடியில் போகாமல் காப்பாற்றுவதற்கான முயற்சியை, பெரிய முயற்சியை அஸ்ஸாமில் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு அடுத்த கட்ட முயற்சியாக
யார் யாரெல்லாம் டூரிஸ்ட் விசாவில் வராங்களோ அவங்களாம் வந்து டூரிஸ்ட் விசாவில் வராங்க, டூரிசம் மட்டும்தான் போகிறாங்களா, அதை கண்காணித்து வீடியோ எடுத்து இப்போ 17 பேரை மடக்கியிருக்காங்க. இந்த 17 பேர் என்னென்னா டூரிஸ்ட் சொல்லிட்டு வேறு வேலை பார்க்க போயிட்டோம், இப்போ தான் பிடிச்சிருக்காங்க. ஆகவே இந்த சட்டங்கள்லாம் ஏற்கனவே இருக்குது, புதுசாக ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி நாடு முழுக்கவும் சரி பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக இந்த பல கிறிஸ்துவ பாதிரிமார்கள் அங்கே வெளியூர்லேருந்து இங்கே வருவான், வெளிநாட்டிலேருந்து விசா வாங்கிட்டு வரதே தெளிவாக மதப்பிரச்சாரத்து தான் வரும், மதப்பிரச்சாரம் தான் பண்ணுவான், விசாவில் இதாக இருக்க டூரிஸ்ட் விசா தான் இருக்கும். ஆனால் இதுவரைக்கும் யார் மீதும் எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்பட்டதாக நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை. அப் டு மை பிலீஃப் அண்ட் நாலேஜ் என்று கோர்ட்டில் எழுதி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு நினைவுக்கு தெரிந்த வரையில் நான் பேப்பரில் அந்த மாதிரி படித்ததே கிடையாது. ஆனால் வரக்கூடிய அத்தனை பேரும் டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ சட்டம் இருக்கிறது, சட்டத்தை யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவில்லை. முதல் முறையாக அஸ்ஸாம் மாநிலத்தில் அந்த டூரிஸ்ட் விசாவுக்கான சட்டத்தை கடைபிடித்திருக்கிறார். ஆகவே நாடு முழுக்க மதர்சாவை பொறுத்தவரையும் சரி அல்லது டூரிஸ்ட் விசாவை பொறுத்தவரையும் சரி எப்படி இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு கண்ணை திறந்திருக்கிறது அஸ்ஸாம் மாநிலம். அதை பாராட்டுவோம். இதே போல எல்லா மாநிலங்களும் பின்பற்றினால் நிச்சயமாக இந்த டூரிஸ்ட் விசா மூலமாக உள்ளே நுழையக்கூடிய தேச விரோத செயல்கள் நிச்சயமாக தடுக்கப்படும். ஏன்னா சிஏஏ போராட்டம் பார்க்கலாம், நாடு முழுக்க சிஏஏ போராட்டத்தை நடத்தியது யார் என்று சொன்னால் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் தான், மெட்ராஸ் முதற்கொண்டு. அவன் தான் முன்னால் எல்லாத்தையும் கல்லெடுத்து அடிக்கிறான், பின்னால் நம்ம ஒரு துலுக்குமாரோடைய அந்த பொம்பளைங்களாம் பர்தா போட்டு உட்காந்துருக்காங்க, அதுக்கு பின்னாடி மற்ற முஸ்லீம் இருந்தாங்க. முன்னணியில் யார், ஃப்ரண்ட்டில் யார் இருக்காங்கன்னா அந்த வெளிநாட்டில் வந்த முஸ்லீம்கள். இது ரிப்போர்ட்டில் அது வந்தது. அதே போல் கூடங்குளம் பிரச்சனை வந்தபோது வெளிநாட்டு அந்த வந்த அந்த பாதிரிமார்கள் அவர்களுடைய பணத்தின் மூலமாக தான் அந்த பெரிய பிரச்சனை நடந்தது என்று மன்மோகன் சிங்கே சொல்லியிருக்கிறார், அந்த செய்தி பேப்பரில் வந்தது. அப்போ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய என்ன பண்ணுறான், ஒன்று மதப்பிரச்சாரம் பண்ணுறான், ஒரு பக்கம் மதமாற்றம் பண்ணுறான், ரெண்டாவது ஆபத்து, மூன்றாவது இங்கே எப்படி டீஸ்டெபிளைஸ் பண்ணலாம், இந்த அரசாங்கத்துக்கு எதிரான வேலைகள் என்ன செய்யலாம், இந்த வேலைகள் செய்கிறார்கள், நாலாவது 100 வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, உளவு பார்க்கலாம், நமக்கு தெரியாது, உளவு வேலை செய்யலாம், அஞ்சாவது இவங்க வந்துட்டு போகிறாங்க இல்லையா, வந்துட்டு போகிறானா தெரியாது, வந்துட்டு போனான்னா எந்த ரூட்டில் பணத்தை எப்படி கொண்டு வரணுங்கிறத பிளான் பண்ணி கொடுத்துட்டு போவோம். ஆகவே இப்படி சட்டப்பூர்வமாக ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக விசா எடுத்து இங்கே வந்து இங்கே தங்கியிருந்து அந்த வேலையை தவிர மற்ற எல்லா தேச விரோத செயல்களையும் செய்யக்கூடிய மதமாற்றிகள் இவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணத்தை அஸ்ஸாம் மாநிலம் முன்வைத்திருக்கிறது. எல்லா மாநிலங்களும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு கண்ணை திறந்திருக்கிறது. வாழ்க அஸ்ஸாம் மாநில டிஜிபி, அஸ்ஸாம் மாநில முதல்வர். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களுடைய பிறந்த நாள். அது ஹிந்து எழுச்சி நாள் என்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்திலே ஹிந்துக்களுடைய ஹிந்து என்கிற அடையாளத்தை தமிழகத்தை உணர்த்தியவர் ராமகோபாலன் அவர்கள். தமிழ்நாட்டினுடைய எல்லா கிராமத்துக்கும் அவர் போயிருக்கார். அவர் வந்து சொல்லாத ஹிந்து இந்த இஷ்யூ சொல்கிறோம் இல்லையா, ஹிந்து அதாவது போராட்டங்களோ அந்த ஒரு 30 காலத்தில் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு எல்லா விதமான ஹிந்துக்களுக்கு போராட்டத்துக்கும் தீர்வு கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்கள், தாலுக்காக்கள், ஒன்றியங்கள், கிராமங்கள் அத்தனை இடத்துலையும் அவருடைய கால்படாத இடம் இல்லைன்னு சொல்லலாம். அவரை பற்றி கேலியாக சொல்லுவாங்க, அவர் தினசரி தூங்குறதே ட்ரெயினில் தான் தூங்குவார் என்று சொல்வார்கள். எல்லா தினசரி ஒரு இடத்துக்கு ஊருக்கு போய் கொண்டிருப்பார். அப்படி தமிழ்நாடு முழுக்க மூளை முடுக்கெங்கிலும் ஒவ்வொரு ஹிந்துக்களையும் பார்த்து அந்த ஹிந்துக்களுடைய மனதிலே வந்து அந்த ஹிந்து என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி நம்முடைய கலாச்சார விதைகளை விதைத்து இன்றைக்கு தமிழகம் ஓரளவு காக்கப்பட்டிருக்கின்றது சொன்னால் அவர் விதைத்த அந்த விதைகள் தான். இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து அவருடைய கொள்கையை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 1980 ஹிந்து முன்னணி என்ற அமைப்பு ஆரம்பிக்கிறார். நம்ம நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே அவர் ஒரு என்ஜினியர், மாயவரத்தைச் சேர்ந்தவர், தன்னுடைய வாழ்க்கையை வந்து தேசப்பணிக்காகவே கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து திருமணம் செய்து கொள்ளாமல் ராஷ்ட்ரிய சுயம்சேவக் சங்கம் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்லே
மூணேர பணியாக இணைகிறார். 1980 ஹிந்து மணி ஆரம்பிக்கிறார். ஹிந்து மணியின் மூலமாக ஹிந்துக்களுக்கு போராட வாதாட பரிந்து பேச ஹிந்து உணர்வை பட்டி தொட்டும் எழுப்புவதற்காக அந்த ஹிந்து மணி நிறுவி இன்றைக்கு தமிழகத்தில் நம்ம பேசக்கூடிய இந்த ஹிந்து விழிப்புணர்வுக்கான அடித்தளத்தை ஏற்படுத்தியவர் ராமகோபாலன் அவர்கள். ஆகவே இன்றைய தினத்திலே அவரை நினைவு கூறுவோம். இது ஒரு ஹிந்து எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் ஹிந்து எழுச்சிக்கு வித்திட்டவர் ராமகோபாலன்ஜி அவர்கள். ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் ராமகோபாலன்ஜி அவர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த ஹிந்து எழுச்சி நாளிலே ராமகோபாலன் அவர்கள் நினைவு கூர்ந்து நாமும் இந்த ஹிந்து எழுச்சி பணியிலே பங்கெடுப்போம். நன்றி திரு ராம வெங்கடாதிரி அவர்கள், இன்று வந்து கருத்து கூறுமைக்கு நன்றி. செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி ஸ்ரீ டிவியுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்திலையும் யூடியூப் பக்கத்திலையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் ட்விட்டர் பக்கத்திலையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாம் பேசின இந்த 5 செய்திகளும் தனித்தனி செய்திகளாக ஸ்ரீ டிவியுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்துலையும் போஸ்ட் செய்யப்படும். அதையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Thank you.